வணக்கம் நண்பர்களே, மலரச்சம் பண் சிறப்பு வாழ்க வையகம். இன்னைக்கு மெட்ரோ மெட்ராஸ்ல வெயிலுக்கு ஜில் ஜில் கூல் கூல் ரெசிபி பார்த்து பார்த்து ரொம்ப போரிங் ஆயிடுச்சா? எக்ஸாம் வேற வருது, சளி பிடிச்சுக்கோ, ரொம்ப சில் ரெசிபியெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டா ஒரு சூப்பரான, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய, அதே சமயம் ஒரு டீ வெரைட்டி இன்னைக்கு பார்க்கலாம். வெண்தாமரை வச்சு ஒரு அருமையான டீ, லோட்டஸ் டீ எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இதை ஏன் குடிக்கணும், இதுல என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதானே இதை வாங்குவோம், அதோடைய பயன்களை தெரிஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த செக்மெண்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய அபரிவிதமான சக்தி இந்த வெண்தாமரைக்கு உண்டு. பித்தத்தை குறைச்சி கொடுக்கும், தலை சுத்தல் பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கும், மூளைக்கு புத்துணர்ச்சி தரும். குழந்தைங்களுக்கெல்லாம் வாரத்தில் 3 நாள் இந்த டீ செஞ்சு கொடுங்க, மெமரி பவரை நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், இதயத்தை நல்லாவே பாதுகாப்பண்ணும், இரத்த நாளங்களில் படிஞ்சிருக்க கொழுப்புகளை நல்லா கரைச்சி கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு பலன்களை கொண்ட இந்த வெண்தாமரையுடைய ரேட் 30 ரூபாய் ஒரு பூ. நமக்கு இதுலேருந்து 2-3 இதழ் தான் ஒரு கப் டீக்கு தேவைப்படும். தாராளமாக இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வீக் வரைக்கும் கூட நம்ம தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், இது கூட ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 5-7 நிமிஷம் கொதிக்க விட்டு வடிகட்டிக்கலாம். டேஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்துக்கங்க, இல்லைனா தேன் சேர்த்துக்கங்க. எனக்கு இப்படியே பிளைனாக குடிக்கிறது ரொம்பவே இஷ்டம். நான் இதை நல்லா வடிகட்டிக்கிறேன். இதோடைய டேஸ்ட்டுன்னு பார்த்தா லைட்டாக தோப்பு லேசாக கசப்பு இருக்கும், ஆனால் குடிக்கும்போது நமக்கு வாசனையோட ரொம்பவே ஜம்முன் இருக்கும். பனங்கற்கண்டு சேர்க்கும் போது நல்லா தித்திப்பாகவே இருக்கும். இன்னும் இதை விட சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட எகெயின் உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கண்டினியூஸாக சூப்பரான வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அன்டில் தென், ஸ்டே டியூன் வித் மெட்ரோ மெட்ராஸ்.